வணக்கம். ஆலினோ நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நல்லதே நினைப்போம். இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதே நடப்பதற்கு வாழ்த்துக்கள். ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். 2020 ராகு கேது என்பவர் சாயா கிரகம், அவை சர்ப்ப கிரகம். இது அனைவரும் தெரிந்த ஒன்றுங்க. வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி செப்டம்பர் 1 தேதியும், 2020 திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி 23 செப்டம்பர் 2020 ராகு மிதுனத்திலிருந்து ரிஷபத்திற்கும், கேதுவானவர் தனுசிலிருந்து விருச்சிகத்திற்கும் பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி 1.5 காலம் ஆகுங்க. ராகு கேதுவை தவிர மற்ற வருட கிரகங்களான குரு, சனி, இது எல்லாமே வச்சு தான் பலன்களை சொல்ல முடியும். இந்த பயிற்சி ஒரு சில ராசிகளுக்கு ராகு ஒரு சில நல்ல பலனையும், கேதுவானவர் ஒரு சில நற்பலன்களையும் தரவல்லார். முக்கியமாக ராகு கேது பயிற்சி உங்கள் செயலோட தாக்கம் 30% மட்டுமே பலன் தர வல்லதுங்க. உங்களுடைய ஜனன ஜாதகம்தான் 100% தசை புத்தி வாயிலாக பலனை சொல்லுங்க. இப்போ நம்ம பார்க்க போற ராசி ரிஷபம். கார்த்திகை 2 பாதம் முதல் ரோகிணி மிருகசீரிஷம் 2 பாதம். ரிஷப லக்ன ராசிக்காரவங்க 1 ராகுவும் 7 கேதுவும் சஞ்சரிக்கும் காலம். என்ன பலன்கள் அப்படின்னு விரிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதீத அழகை மேம்படுத்தும் மற்றும் உணவு பிரியர் கொண்ட ரிஷப ராசிக்காரவங்களே, உங்கள் ஜாதகத்திற்கு ஏற்ப ஒரு சில யோகமும் அமையும். மன ரீதியாக பிரச்சனை அதிகப்படுத்தி உங்களை வலுப்படுத்தும் நேரம் இது. ஒரு செயலை செய்யும்போது பல முறை யோசித்து செயல்படுத்துங்க. வயதானவர் மற்றும் பெண்களாக இருந்தால் தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். தன்னிலை உயரத்தை அடைய ராகு தவறான கோணத்தை காட்டும். உங்கள் செயலை நேர்மறை ஆற்றலை கொண்டு வர முயற்சி செய்யணுங்க. ராகுவுக்கு ஏற்ற வீடு ரிஷபம். ஆடம்பரத்தை தரும் ராகு வரும் காலம் திருப்பதி மற்றும் பல கோயில்களுக்கும் செல்லலாம். நீங்கள் ராகு வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு மனதில் ஒரு திருப்தி ஏற்படும், மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவார். மருத்துவம் கண்டுபிடிப்பதில் சுக்கிரனுக்கு முக்கிய பங்கு இருக்கு. சந்திரன் உச்சம் பெறும் ராசி ரிஷப அதிபதி சுக்கிரன் வீட்டில் ராகு வரும் காலம் பல்வேறு மருத்துவ கண்டுபிடிப்பு நடந்து கொண்டே இருக்கும். ஒரு தீர்வும் கிட்டும். திருமணத்திற்கான முயற்சி எடுக்கலாம். ராகு கேது தோஷம் பெற்றவங்க நிவர்த்தி பெறும் காலம் இது. ஒரு சிலருக்கு களத்திர பிரிவை ஏற்படுத்தும் நேரமும் இது. அஷ்டமத்தில் இருக்கும் குரு உங்களுக்கு பெரும் அவமானம் பிரச்சனை என்று கொடுத்திருப்பார். அவர் ஓரிரு மாதங்களில் 9 நகர்ந்து உங்கள் ராசியை பலப்படுத்த செய்வார். மூத்த சகோதரர், தாய் மற்றும் உங்களோடு ஒரு சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் காலம் இது. ஒரு சில காலங்களில் குரு நீசபங்கம் ஆகும் நேரமும், சனி உடன் சேரும்போது தொழிலில் ஒரு சில சிறு மாற்றமும் நிகழும். குழந்தைகள் படிப்பில் மற்றும் அவர்களுக்கு தேவையான எதிர்கால தேவைக்கு கவனமும் செலுத்துவீங்க. பரிகாரம். பஞ்சமியில் கருடாழ்வார் தரிசனம் முக்கியம். நாச்சியார் கோயில் சென்று வழிபாடு செய்வது அவசியம். மகாலட்சுமி அஷ்டலட்சுமி பூஜை செய்வது நன்று. மன ரீதியான யோகா மற்றும் நமச்சிவாயா மந்திரம் உங்களுக்கு உதவும். அத்தி மரத்தால் உருவாக்கப்பட்ட சுவாமியை தரிசிக்கலாம். அத்திக்காய் மற்றும் பழம் உணவில் உட்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.